வணக்கம் நண்பர்களே, COVID-19 பேண்டமிக் வந்த பிறகு எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் நிறைய வெபினார்ஸ் நடத்துகிறாங்க. நூற்றுக்கணக்கான பார்ட்டிசிபெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க. இந்த கலந்துக்கக்கூடிய பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கறதுக்கு பல்காக சர்டிஃபிகேட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு வெபினார் நடத்தினா வெபினார் முடிஞ்ச பிறகு உடனடியாக ஒரு ஃபீட்பேக் லிங்க் கொடுப்பாங்க. அந்த ஃபீட்பேக் லிங்க்ல இருந்து தான் நம்மளுக்கு எந்த மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் டேட்டா கொடுக்கணும், அதாவது சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லிங்க் கிடைக்கும். அந்த வகையில் இப்போ நமக்கு நான் இங்கே ஒரு ஃபோல்டர் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் இந்த மெயிலில் தான் வந்துட்டு டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. உதாரணமாக என்னோடய கூகுள் ட்ரைவில் இப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துறதுக்கான நிறையா ஃபோல்டர்ஸ் இருக்குதுங்க. அதில் ஒரு ஃபோல்டர் அல்லது வெளியில் இருக்கிற ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் பார்க்கலாம். இங்கே ஸ்டூடெண்ட் கெரியர் ஃபீட்பேக் அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் ஓப்பன் பண்ணால் ஒரு நியூ டேபிள் ஓப்பன் ஆகும். இதில் கொஸ்டின்ஸ் இருக்குங்க. இந்த கொஸ்டின்ஸை தான் வந்து நம்ம லிங்க் வழியாக ஷேர் பண்ணுவோம் ஃபீட்பேக் அனுப்புறதுக்கு பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு. அவங்க ரெஸ்பான்ஸ் ஷேர் பண்ண பிறகு அந்த ரெஸ்பான்ஸ் இங்கே ரெஸ்பான்சஸாக ரெஜிஸ்டர் ஆகும். அது இந்த பக்கத்தில் கூடிய இந்த க்ரீன் கலர் இந்த ஷீட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ ஷீட்டில் இங்கே ஓப்பன் ஆகும். இதே ஷீட் உங்கள் ட்ரைவில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷீட் ஓப்பன் ஆகும். இதில் பார்ட்டிசிபெண்ட்டோட நேம் லிஸ்ட் தேர்ட் காலத்தில் இருக்குது. இதே சீட்டு கூகுள் ட்ரைவில் இந்த ஸ்டூடெண்ட் கெரியர் ஃபீட்பேக் அப்படிங்கிற அந்த ஃபார்முக்கு பக்கத்துலேயே ஸ்டூடெண்ட் கெரியர் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் சீட்டாக சேவ் ஆகிருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் பாட்டமில் கன்வெர்ட்டிங் டு எக்ஸல்னு வரும். பிறகு அது டவுன்லோட் ஆகும். இந்த டவுன்லோட் ஆகக்கூடியது டவுன்லோட்ஸில் இருக்கும். நம்ம அதை எடுத்து தான் பயன்படுத்திக்க போகிறோம். இப்போ நமக்கு டவுன்லோட் ஆகக்கூடிய டாக்குமெண்ட் டவுன்லோட்ஸில் இருக்குது. அதனோட பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கெரியர் ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்கும். அதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஒர்க்கிங் ஃபோல்டரில் போடணும். ஒர்க்கிங் ஃபோல்டர் நமக்கு பொறுத்த வரைக்கும் டெஸ்க்டாப்பில் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டருக்குள்ளார நம்ம கொண்டு போய் போட்டு வச்சுக்கிறோம். போட்டாச்சு. இந்த ஒரிஜினல் ஃபைலை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதை ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த காப்பி எடுத்து பேஸ்ட் பண்ண ஃபைல் தான் நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், நேம் லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நேம் லிஸ்ட்குள்ளே பார்த்தோம்னா 590 டேட்டாஸ் இருக்கும். நம்ம டெமோவுக்காக அதுலேருந்து ஒரு 10 டேட்டா எடுத்துக்கலாம். மீதி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2ல ஆரம்பித்து 11 வரைக்கும் 10 டேட்டா இருக்குது. இதில் தேர்டு காலம் நேம் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட் டெசிக்னேஷன் இதுதான் நமக்கு தேவை. இந்த தேர்டு காலத்தை யூட்டிலைஸ் பண்ணும்போது இதில் நீங்கள் என்ன பார்த்துக்கணும்னா இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். இங்கே உதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த சந்திரசேகரன்லாம் சி ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. என்ன தான் இந்த ஃபார்ம்ஸை வந்துட்டு பார்ட்டிசிபெண்ட் ஃபீட்பேக்கில் ஃபில் பண்ணாலும் இஷ்யூ பண்ணும்போது பிரின்சிபலோட சிக்னேச்சரும் ஆர்கனைசிங் செக்ரட்டரியோட சிக்னேச்சரும் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம தான் அந்த ஃபீட்பேக் ஃபார்மில் இருக்கக்கூடிய டேட்டாவை கேர்ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு யார் யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும் அப்படிங்கிற டேட்டா வந்துருச்சு. அடுத்ததாக ஒரு சர்டிஃபிகேட் டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்ட்னு அதுக்கு நம்ம பேர் வச்சுக்கலாம். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்களுடைய பேஜ் லே அவுட் போங்க. சைஸில் A4 வச்சுக்கலாம். ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப் வச்சுக்கலாம். வச்ச பிறகு இதில் பேக்ரவுண்டில் அந்த சர்டிஃபிகேட்டோட இமேஜ் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து சர்டிஃபிகேட்டோட பாடி இருக்கும். தட் இஸ் திஸ் இஸ் டு சர்டிஃபை தேட் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கும். நம்ம அந்த மேட்டர் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ பாடி ஆஃப் த கண்டென்ட் அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அந்த மொத்தத்தையும் அப்படியே காப்பி பண்ணி
இந்த டெஸ்ட்ன்ற ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணுங்கள், டாப்புக்கு போயிடும். அதை மிடில் கொண்டு வாங்க, ஏன்னா டாப்பில் வந்து காலேஜோட நேம் இருக்க போகுது. கொண்டு வந்த பிறகு ரெட் கலர் இருக்கக்கூடிய டேட்டா இப்போதைக்கு நம்ம தேவையில்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பின்னாடி. ஸோ இந்த பாடி ஆஃப் த சர்டிஃபிகேட் வந்த பிறகு பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கணும். நம்ம ஏற்கனவே பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கிறோம், அதோட ப்ரீவியூ பார்த்துக்கலாம் எப்படி இருக்கும். இதில் பாடி பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, கீழே வந்து லெஃப்ட் சைடு வந்து ஆர்கனைசிங் செக்ரட்டரி, ரைட் சைடு பிரின்ஸ்பலோட பேர் இருக்கும். இது ஒரு ஜேபிஜி இமேஜ் ஹை குவாலிட்டி ஃபைல், 8 MB இருக்குது. அந்த ஃபைலை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு இன்சர்ட் பிக்சர் கொடுத்தீங்கன்னா, கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் உங்களோட லொக்கேஷனை கொடுங்க, கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்துடும். இந்த ஃபைல் வந்தது பிறகு டெக்ஸ்ட் ரேப்பிங் போயிட்டு பிஹைண்ட் த டெக்ஸ்ட் கொடுங்க. ஏற்கனவே நம்ம போட்ட பாடி ஆஃப் த சர்டிஃபிகேட்டுக்கு பின்னாடி போயிடும். இப்போ இதை ஒரு கார்னருக்கு கொண்டு போக வேண்டியிருக்கும், ஸ்லோவாக மூவ் பண்ணுங்க. ஒரு கார்னருக்கு ஸோ ரிமைனிங் ஒயிட் ஸ்பேஸை ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் ட்ராக் பண்ணி ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ சர்டிஃபிகேட் வந்தாச்சு, இந்த சர்டிஃபிகேட்டுக்குள்ள பேர் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் டு சர்டிஃபை தட், கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் நேம் வரணும். அதுக்கு மெயில் மெர்ஜிங் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வேர்டில் இங்கே மெயிலிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் செலக்ட் மெயில் மெர்ஜ் போங்க, நார்மல் வேர்ட் டாக்குமெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து செலக்ட் ரெசிபியன் இருக்கும், யூஸ் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்னு கொடுங்க. ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அது நீங்கள் வந்து நம்மளுடைய டெஸ்க்டாப்பில் சர்டிஃபிகேட் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா, நம்ம எந்த ஒரு எக்ஸல் சீட் வச்சுருந்தோமோ, 10 பேர் கொண்ட நேம் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சீட் நம்ம ரெடி பண்ணோம், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க, இங்கேயும் ஓகே கொடுத்துருங்க. பிறகு அந்த சர்டிஃபிக் அந்த ஃபைல் எக்ஸல் ஃபைல் வந்து எந்த காலம் வரணும், நமக்கு தேர்ட் காலம் மூணாவது இருந்தது நேம் ஆஃப் த பார்ட்டிசிபன்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஈக்குவேஷன் இங்கே வந்துடும். இப்போது இந்த நேம் வந்து எப்படி அலைன் ஆகணுன்றதை இந்த கமாண்ட் லைனோட அலைன்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். இந்த கமாண்ட் லைனோட கலரை மாற்றினீங்கன்னா நீங்கள் அவுட் புட் நேமோட கலர் மாறும், இந்த கமாண்ட் லைனோட ஃபாண்ட் மாற்றினாலும் அவுட் புட் ஃபாண்ட் மாறும், பொசிஷனும் மாற்றிக்கலாம், அலைன்மெண்ட் பொசிஷனும். நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி, திக்காக இருக்க மாதிரி எல்லாம். இது வச்ச பிறகு திரும்பியும் நீங்கள் மெயிலிங்ஸ் போங்க. நீங்கள் போன பிறகு ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா மூணு இது ஓப்பன் ஆகும், அதில் எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ் அந்த ஆப்ஷன் கொடுங்க, இங்கே ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. பார்த்தீங்கன்னா 10 ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் எல்லாத்துக்கும் அலைன்மெண்ட் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கேன். சில சில சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக இங்கேயே வச்சே பண்ணிக்கலாம். இந்த கமாலெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டு இருக்குது, அதெல்லாம் நம்ம இங்கேயே வச்சே பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லாக ஒரு வாட்டி பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், இங்கே டபுள் ஸ்பேஸ் இருக்குது, ஸ்பேஸ் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளே பண்ணிக்கலாம். பண்ணின பிறகு இதை நீங்கள் சேவ் பண்ணணும். சேவ் கொடுத்தீங்கன்னா திரும்ப அதே டெஸ்க்டாப்பில் கொண்டு போயிட்டு சர்டிஃபிகேட்டுக்குள்ளார, இதில் பல்காக சர்டிஃபிகேட் வந்துருக்கனால டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் பல்க்னு கொடுக்குறோம் நம்ம. நீ பேர் எப்படி இருந்தாலும் கொடுத்துக்கலாம், பல்க் வேர்ட் டாக்குமெண்ட்டாக கொடுத்தாச்சு, சேவ் பண்ணியாச்சு. பிறகு இதை PDF-ஆக கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கு பிரிண்ட் கொடுங்க, அடோ PDF ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் நீங்கள் அடோ PDF-னா PDF ரீடர் போட்டிருந்தீங்கன்னா அடோ PDF-னு வராது, PDF ப்ரொஃபஷனல் எடிஷன் போட்டிருக்கணும். பொதுவாக அடோப் 9 வந்து ஈஸியாக இன்டர்நெட்டில் கிடைக்கும், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடோப் PDF போட்டு பிரிண்ட் பண்ணிங்கன்னா அந்த பேஜையும் 10 பேஜும் வந்துட்டு ஃபைலாக பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆகி முடித்த பிறகு இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாங்க. இந்த ஃபைலையும் சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம், சிங்கிள் ஃபைலையும். இப்போ அந்த அடோப் PDF 10 பேஜ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த 10 பேஜையும் நம்ம தனித்தனி பேஜாக கொண்டு வந்தால் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் பாருங்கள் இந்த ஃபைல் எங்கே இருக்குது, சர்டிஃபிகேட்டுக்குள்ளார இருக்குது, PDF இருக்குது. அந்த PDF ஓப்பன் பண்ணுங்கள். எதில் ஓப்பன் பண்ணியிருக்குன்னா அடோப் அக்ரோபாட் ப்ரோவில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரீடரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா வராது. இதில் லெஃப்ட் சைடு வந்துட்டு பேஜஸ் இருக்கும், கீழே ஒரு செட்டிங்ஸ் பாக்ஸ் இருக்கும், அதில் போனீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் இருக்கும். அதில் 1 to 10 pages ஃபுல் பேஜஸ் கொடுத்துட்டீங்க, எக்ஸ்ட்ராக்ட் பேஜஸ் அஸ் செப்பரேட் ஃபைல்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஷனை கொடுத்து ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் ஃபோல்டருக்கு உள்ளார போயிட்டு
இன்னொரு ஃபோல்டர் கொடுங்க, அதில் பல்க் அப்லோட் அப்படின்ற ஒரு நேம் வச்சுக்கலாம். நீங்கள் எப்படினாலும் நேம் வச்சுக்கோங்க, ஓகே கொடுத்துருங்க. இந்த பல்க் அப்லோடுக்குள்ளார இந்த 10 பேஜ் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் 10 சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலாக வந்து தனித்தனி ஃபைலாக சேவ் ஆகிரும். ஸோ பல்க் அப்லோடுக்குள்ளே போய் பாருங்கள், 10 ஃபைல் இருக்கும். இப்போ இந்த 10 ஃபைலுக்குள்ள 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நம்பர் தான் இருக்குது. இந்த நம்பருக்குரிய நேம் லிஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நேம் லிஸ்ட்டுக்கு போங்க, இதில் 10 பேர்த்தோட பேர் இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு காப்பி எடுங்க, பேஸ்ட் பண்ணுங்கள், இதை ரீநேம் பண்ணுங்கள். ரீநேம் பண்ணி ஏ நேம் லிஸ்ட் ஏங்கிற ஒரு பேர் முதல்ல வர்ற மாதிரி போட்டுக்கலாம். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான காலம் ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் இருக்கணும். ஸோ சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. சீரியல் நம்பர் போட்ட பிறகு ஃபார்மேட் பண்ணிக்கலாம், தேவையில்லாத இந்த காலத்தில் டெலீட் பண்ணிடலாம். சின்னது பண்ணிக்கலாம், ரேப் டெஸ்ட் கொடுத்துடலாம், பேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், வித் பாக்ஸ் கொடுத்துக்கலாம், எந்த மாதிரிலாம் நீங்கள் அழகுப்படுத்தணுமோ பார்த்துக்கோங்க. சேவ் பண்ணிக்கோங்க, பிடிஎஃபாக மாற்றிக்கோங்க. பிரிண்ட் பிடிஎஃப் கொடுங்க, அக்ரோபாட்டில் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா ஏ நேம் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபைல் நேம் வரும், அது இந்த பல்க் அப்லோட்குள்ளே கொண்டு போய் சேவ் பண்ணிடுங்க. இப்போது நமக்கு இந்த பல்க் அப்லோடுக்குள்ளார ஃபஸ்ட்டு என் நேம் லிஸ்ட்ன்ற ஃபோல்டர் இருக்கும், இதில் இந்த 10 பேர்த்தோட பேரும் வரிசையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10வது பேர் பார்த்தீங்கன்னா ஏஜி கீதான் இருக்கு. ஸோ இங்கே வந்து 10வது சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே பேர் இருக்கும், ஏஜி கீதான் இருக்கும். ஏன்னா அங்கே எக்ஸல் சீட்டில் என்ன சீக்வன்ஸில் நேம் இருந்துச்சோ அதே சீக்வன்ஸில் தான் சர்டிஃபிகேட்டும் ஜெனரேட் ஆகிருக்கும். அப்போ தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறோம். இது இப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை எப்படி வந்து அப்லோட் பண்ணுறதுங்கிறது ஃபஸ்ட்டு சிம்பிளாக கூகுள் ட்ரைவில் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். பிறகு கூகுள் ட்ரைவில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கூகுள் ட்ரைவில் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு கூகுள் ட்ரைவ் இங்கே இருக்குது, இதில் போங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள், அப்லோட் ஃபோல்டர் கொடுங்க, இந்த சர்டிஃபிகேட் பேஜ் லொக்கேட் பண்ணுங்க, டெஸ்க்டாப்பில் சர்டிஃபிகேட்டில் பல்க் அப்லோட் இந்த ஃபோல்டர் அப்படியே அப்லோட் பண்ணணும். பல்க் அப்லோட்னு கொடுத்து அப்லோட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு க்வெஸ்சன் மார்க்ஸ் கேட்கும், நீங்கள் அப்லோட் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இங்கே அப்லோட் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்க. அப்லோட் ஆகி முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு டிக் மார்க் வரும், டிக்மார்க் வந்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் இங்கே ஃபோல்டர் இருக்கும், பல்க் அப்லோட் இங்கே வந்துருச்சு. இதை நம்ம ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா எந்த பர்டிகுலர் ஃபோல்டரை ஷேர் பண்ணும்போது கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ண பிறகு இந்த இடத்துல ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். யூ கேன் சீ தட் இப்போ எதுவும் இல்லை, அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணுறோம், எனேபிள் ஆகுது. ஸோ இதில் இந்த இது சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும் ஒரு டயலாக் பாக்ஸ், அதில் மேலே ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அந்த செட்டிங்ஸில் இந்த செக் பாக்ஸை டிசேபிள் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் அப்டேட்டட் வரும், பிறகு பின்னாடி வாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னாலும் இந்த செக் பாக்ஸ் டிக் ஆகாமல் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. கீழே போயிட்டு சேஞ்ச் இந்த ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி எடிட்டர்னு மாற்றுங்க. வியூவர்னு இருக்கும், அது எடிட்டர்னு மாற்றுங்க. ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். காப்பி லிங்க் கொடுத்துருங்க, டன் கொடுத்துருங்க. முடிஞ்சது. இந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். நான் ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கு, ஷேர் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஏதாவது டைட்டில் கொடுத்துக்கோங்க. சென்ட் பண்ணியாச்சு. பவருக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் யாருக்கு போச்சோ அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவருக்கு ஒரு மெயில் வந்திருக்கும், அந்த மெயிலில் சர்டிஃபிகேட்டோட அந்த கூகுள் ட்ரைவோட லிங்க் இருக்கும்.
நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கூகுள் ட்ரைவில் ஒரு ஃபோல்டர் அப்படியே அந்த சர்டிஃபிகேட் ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபோல்டர் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் ஓப்பன் ஆகும். இங்கே ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், பல்க் அப்லோடுன்னு அந்த ஃபோல்டர் நேம் இருக்கும், நம்ம கொடுத்த ஃபோல்டர் நேம் இங்கே வந்திருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நேம் லிஸ்ட் இருக்கும். இப்போ இந்த நேம் லிஸ்ட்டை ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். அது டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன பிறகு அதில் நம்மளோட பேர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். உதாரணமாக பத்தாவது நேம் கீதாவை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே வந்து சர்டிஃபிகேட் நம்பர் 10 இருக்கும். ஸோ தட் சீரியல் நம்பர் தான் சர்டிஃபிகேட் நம்பர், 10 சர்ச் கொடுங்க, அது காட்டும். இங்கே டெஸ்ட் பல்க் இருக்கு. ஸோ டெஸ்ட் பல்க் 10 எங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம், கீதா வந்துருச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு இந்த 10வது சர்டிஃபிகேட்டை லொக்கேட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க, டவுன்லோட் கொடுங்க, உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் டவுன்லோட் ஆகிடும். ஆனால் இதில் என்ன நெகட்டிவ் ட்ராபேக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது இப்போ டவுன்லோட்ஸில் டவுன்லோட் ஆகிடும், ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கீதாவோட சர்டிஃபிகேட் அப்பியர் ஆயிடுச்சு. பட் ட்ராபேக் என்னன்னு பார்த்தோன்னா இதை நம்ம டெலிட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணீங்க இல்லையா, டவுன்லோட் மாதிரியே ரிமூவ் இருக்கும். ரிமூவ் கொடுத்துட்டு எல்லா பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் ரிமூவ் ஆயிடும். தவறுதலாக நீங்கள் வேறு யாரோட சர்டிஃபிகேட்டாவது டெலிட் பண்ணிட்டாங்கன்னா பார்ட்டிசிபெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் அப்லோட திரும்பியும் இதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க டெலிட் பண்ணிட்டாங்கன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த பார்ட்டிசிபெண்ட் உங்களுக்கு சொன்னால் தான் தெரியும். சப்போஸ் அவங்க நேம் லிஸ்ட் ஃபைல் ஆக்சிடென்டலாக டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்ட்டிசிபெண்ட்ஸ் கடையில் ஒரு பெரிய குழப்பம் வந்துடும். இது இதில் இருக்கக்கூடிய கன்ஸ்டெயின். இந்த கன்ஸ்டெயினை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் ஒரு வழி இருக்குது. நம்ம கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணாமல் ட்ராப் பாக்ஸுங்கிற கிளவுட் ஸ்டோரேஜ் அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அதையும் இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ ட்ராப் பாக்ஸ் வெப்சைட்டுக்கு போங்க. ட்ராப் பாக்ஸுங்கிறது ஒரு கிளவுட் ஷேரிங் சிஸ்டம். அதில் 2 GB வரைக்கும் ஃப்ரீ டேட்டா அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ராப் பாக்ஸ் போனீங்கன்னா சைன்இன் கொடுங்க, உங்களோட ஜிமெயிலை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கலாம். இருக்கும் சைன்இன் ஜிமெயில்னு சொல்லிட்டு, நீங்கள் ஜிமெயிலே கொடுங்க. கூகுள் ட்ரைவ் மாதிரியே எதுவும் எளிமையானதான். ஆனால் இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபெண்ட் அப்லோட் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், வியூ பண்ணலாம், ஆனால் டெலிட் பண்ண முடியாது. ஸோ அது நமக்கு அட்வான்டேஜ். இதுலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதை நான் இறுதியாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபோல்டரை ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நியூ ஷேர்டு ஃபோல்டருங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஐ லைக் டு கிரியேட் அண்ட் ஷேர் அ நியூ ஃபோல்டர் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. ஃபோல்டர் நேம் கேட்கும், பல்க் அப்லோட் அப்படின்னு ஒரு பேர் வச்சுப்போம் ஃபோல்டர் நேமு. இதை நான் சாம்பிளுக்கு இப்போ ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே கேன் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கேன் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேன் வியூ ஆப்ஷன் கொடுங்க, எடிட் ஆப்ஷன் கொடுக்க வேண்டாம், ஷேர்னு கொடுங்க. இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம அந்த ஃபைல்ஸை கொண்டு வந்து போடணும். ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபைல்ஸ் இன்டூ திஸ் விண்டோ டு அப்லோடுன்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே எழுத்து விட்டால் அப்லோட் ஆயிருன்னு சொல்லுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட்டை ஓப்பன் பண்ணி பல்க் அப்லோடு இதுக்குள்ளே போயிட்டு இந்த மொத்த ஃபைல்ஸையும் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டுருங்க.
ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகுது, செக் பண்ணி சரி பண்ணிடலாம். கரெக்டாக ட்ராக் பண்ணி விட்டோன்னா கீழே அப்லோடிங் ஃபைல்ஸ் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா 10 ஃபைல் அப்லோட் ஆக வேண்டியிருக்கு, டைம் ஆகும். 11 ஃபைல் ஆக்சுவலாக அப்லோட் ஆகணும். வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம், ஒரு ஒரு ஃபைல் அப்லோட் ஆகிட்டே வருதுங்க. பார்த்தோன்னா நேம் லிஸ்ட்ல இருந்து அந்த 10 சர்டிஃபிகேட் ஒர்க் எல்லாமே அப்லோட் ஆயாச்சு. இந்த அப்லோட் ஆன ஃபைல் யாருக்கு சேர இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ட்ராப் பாக்ஸ் அந்த ஹெட்டிங்ஸ்ல வந்து பார்த்தோம்னா தெரியும், பல்க் அப்லோடுன்ற ஃபோல்டர் சேர் இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் யார் யாருக்கு சேர் ஆயிருக்குன்ட்டு. ரெண்டு மெம்பர்ஸ் சேர் ஆயிருக்கு, ஒன்று ஓனர், இன்னொன்று வந்து ஜோதி @gmail.com சேர் ஆயிருக்கு. இப்போ சேர் ஆனவருக்கு கேன் வியூ ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. அவருக்கு எப்படி என்ன மாதிரி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அவரோட இன்பாக்ஸில் போய் பார்த்தோம், ஜோதிர.nld பார்த்தோம் அப்படின்னா அப்டேட்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் வந்திருக்கும். நீங்கள் ப்ரைமரியில் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அப்டேட்ஸில் பார்த்தோன்னா GTN ஆர்ட்ஸ் காலேஜ் ஷேர்ட் பல்க் அப்லோட் வித் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள், கோ டு ஃபோல்டர்னு கேட்போம், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சைன்இன் கேட்கும், கேட்டால் சைன்இன் கொடுங்க, டைரெக்டாக போனாலும் ஓகே தான். இப்போது இங்கே போயிட்டு இந்த பர்டிகுலர் ஃபைல் நேம் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபைல் இருக்குது, இந்த ஃபைலை நீங்கள் நடுவில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். டபுள் கிளிக் பண்ணுங்கள், இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். இன்டர்நெட் ஸ்பீடு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அதர்வைஸ் சீக்கிரம் ஓப்பன் ஆகிடும். இந்த நேம் லிஸ்ட் ஓப்பன் ஆன பிறகு இந்த நேம் லிஸ்ட்டில் நம்மளோட பேர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். இங்கே 10 ஃபைல் இருக்குங்க, இந்த 10 ஃபைலில் ஃபஸ்ட்டு ஃபைல் நேம் லிஸ்ட் ஃபைல் இருக்கும். இங்கே வியூஸ் போயிட்டு ஸ்மால் வியூஸ் கொடுத்துருங்க, இந்த மாதிரி வந்துடும். இங்கே கிளிக் பண்ணிங்க, அந்த நேமில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பக்கம் அப்பியர் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஃபைல் இந்த நேம் லிஸ்ட் ஃபைல் இங்கே ஒரு சின்ன ப்ரிவியூ காட்டும். அந்த ப்ரிவியூவில் இங்கே ஒரு மூணு டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் வரும். ஸோ டவுன்லோட் கொடுங்க, நேம் லிஸ்ட் மட்டும் டவுன்லோட் ஆகும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, பேர் எங்கே இருக்குன்ட்டு. உதாரணமாக ஏஜி கீதா அப்படின்னா சீரியல் நம்பர் 10 இருக்குது, வெளியே வந்துடுங்க. வந்த பிறகு கண்ட்ரோல் எஃப் கொடுங்க, 10 சர்ச் பண்ணுங்க, 10 கீழே இருக்கு. 10 கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ப்ரீவியூ காட்டும், போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போ இதில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா டெலிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இருக்காது. இதை திரும்ப இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணலாம், ஆனால் டெலிட் பண்ண முடியாது. டெலிட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால எந்த பார்ட்டிசிபெண்டோட சர்டிஃபிகேட்டும் நம்ம அப்லோட் பண்ணுறது இங்கே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூசருக்கு அனுப்பிச்சது jothi.nld@gmail.com ஒரு யூசருக்கு அனுப்பிச்சதை நம்ம வந்து கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணோம். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து என்ன கேட்டுச்சு அப்படின்னா ஒரு கூகுள் லாகின் கேட்கும், சம்டைம்ஸ் கேட்காம கூட போயிடும், பிரச்சனை இல்லை. இதுவே நம்ம ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வழியாக இருந்த ஒரு ஜிமெயிலிருந்து ஓப்பன் பண்ணால் ட்ராபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கு ஒரு 40 MB டேட்டா எடுத்துக்கும். ஸோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் கம்ப்யூட்டரில் எடுத்தாங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம், மொபைல் எடுத்தாலும் எடுக்கிறது ஈஸி தான், ஆனால் அடிசில் ஒரு 40 MB டேட்டா ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் இந்த மெத்தடில் டெலிட் பண்ண முடியாது, கன்ஸ்டைன் கொஞ்சம் டேட்டா அதிகமாக செலவாகும். ஆனால் வெபினார் நடத்தினவங்களுக்கு சர்டிஃபிகேட் போஸ்ட் பண்ணும்போது டெலிட் ஆகாமல் திரும்ப திரும்ப ரிடன்டன்ட்டாக ஒர்க் பண்ணாமல் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு பல்க் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணலாம், அதை கூகுள் டிரைவில் எப்படி அப்லோட் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய கன்ஸ்டன்ஸ் என்ன, ட்ராபாக்ஸில் எப்படி அப்லோட் பண்ணுறது, அதில் என்ன அட்வான்டேஜ் கன்ஸ்டன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம்னு நம்புகிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம், அல்லது கீழே கொடுத்துருக்கூடிய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு உதவுவதற்கு எப்போதும் காத்திருக்கிறோம். நன்றி நண்பர்களே, மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய்.